கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட இந்த வரிகள் தற்போதைய நிலைமையில் பொருந்துகிறதென்றால் அது கேப்டன் விஜயகாந்துக்குத்தான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒருவர் விட்டு சென்ற இடத்தை இன்னொருவர் அடைய நினைப்பது காலம் காலமாக நடந்து கொண்டுதான் வருகிறது. அடுத்த எம்ஜிஆர், அடுத்த சிவாஜி, அடுத்த ரஜினி, அடுத்த கமல், அடுத்த விஜய் என இப்படி அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்களிடம் ஒருவித போட்டி உண்டாகியிருக்கிறது. இந்த வரிசையில் அடுத்த எம்ஜிஆர் என்று சொல்வதை காட்டிலும் கருப்பு எம்ஜிஆர் என்றே போற்றப்பட்டவர்தான் விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக அடுத்த விஜயகாந்த் என்று பட்டியலிடும் வகையில் ஒரு நடிகர் கூட இருந்திருக்கவில்லை. இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மையாகும். கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர், ஏழைகளின் காவலன், தன்னிகரற்ற தலைவன் என எத்தனையோ வார்த்தைகளால் புகழப்பட்டு வந்தாலும் அவருக்கென்ற ஒரு அடையாளம் எப்போதும் இருப்பதுண்டு. அதுதான் கேப்டன். ஒரு கப்பலில் எண்ணற்ற பிரயாணிகளை அழைத்து கொண்டு கப்பலை வழிநடத்துபவரைத்தான் கேப்டன் என்று அழைப்பதுண்டு. அதேபோல திரைக்கடலில் பயணிக்கும் ஆயிரம் ஆயிரம் கலைஞர்களை எல்லாம் அரவணைத்து சென்றதால்தான் தமிழ் மக்களால் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் விஜயகாந்த். இன்று 70வது அகவை காணும் கேப்டன் பிறந்த நாளான இன்று அவர் குறித்த சுவாரஸ்ய மிகுந்த தகவல்களை விளக்குகிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. சில நாட்களுக்கு முன்பு கேப்டன் விஜயகாந்தின் வீடியோ ஒன்று வெளியாகி மக்களை கவலை கொள்ள செய்திருந்தது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார் விஜயகாந்த். வாகனத்திலிருந்து மேலே தூக்கிவிடப்பட்டு அவரை வைத்து கொடியேற்ற வைத்த சம்பவத்தை பார்த்து கட்சி தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். சிங்கம் போல நடந்து வந்த கேப்டனுக்கு இந்த நிலைமையா என்ற கேள்வியில் அதிர்ந்து போய் நின்றனர். ஆனால் தற்போதைய இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் போது அனைவருக்குமே ஒன்று மட்டும்தான் நினைவுக்கு வந்திருக்கிறது. அரசியலுக்கே வரவில்லை என்றாலும் சரி, எங்கள் கேப்டன் மீண்டும் பழையபடி திரும்பி வர மாட்டாரா என்றே பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வரணும் என்று அவரது திரைப்பட வசனத்தையே தற்போது ரசிகர்களும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என இருவரும் நடிகர்கள் இருந்தபோதும் அதற்கு இணையான புகழோடு அவர்களை விடவும் தனக்கென தனி பாதையையும் தனி பாணியையும் வகுத்து கொண்டவராகவே விளங்கினார் விஜயகாந்த். கருப்பு நிறம்தான் என்றாலும் கருத்துக்களை பேசி கவர்ந்தார். சிவந்த கண்களாலேயே எதிரிகளை குலைநடுங்கச் செய்தார். கண்ணியமான பார்வையால் மக்களின் காவலனாய் விளங்கினார். கருணை கொண்டவராய் காண்போருக்கு கர்ணனாய் காட்சியளித்தார். திரையில் அதிர்ந்து பேசினாலும் நிஜ வாழ்க்கையில் பிள்ளை குணம் கொண்டவராக திகழ்ந்தார். அதே நேரம் கண் முன்பு ஒரு அநியாயம் நடக்கிறதென்றால் சிறிதும் தயக்கம் காட்டாமல் எரிமலையாய் விடித்தார். மக்களை பகடைக்காய்களாய் வைத்து உருட்டி விளையாடும் அரசியல்வாதிகளை, இல்லை அரசியல் வியாதிகளை ஆட்டம் காணச் செய்தார். தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, உருவாகிறார்கள். மக்கள் மனதை ஆழ்வதற்கு தகுதி படைத்தவர்தான் தலைவர் என்ற அங்கீகாரத்திற்கு உரியவராவார். கடந்த 50 வரலாற்றில் தமிழ்நாட்டை ஆளும் தலைவர்கள் சினிமா துறையில் இருந்து வந்தவர்கள்தான் என்றாலும் இந்த அத்தனை பேரையும் விட தனித்துவமானவர் இவர். திரையில் தலைவனை தேடாதே எனும் பொதுவான வார்த்தை ஆங்காங்கே பிரயோகித்து வந்தாலும் இவரை பொறுத்தவரை அந்த வார்த்தை பொருந்தி போவதில்லை. ஏனென்றால் சினிமா துறையில் அறிமுகமாகி படிப்படியாக வளர்ந்ததோடு தன்னை வளர்த்த சினிமா துறைக்கு பெரும் தொண்டாற்றியவர். அதோடு தனது வளர்ச்சிக்கு காரணமான மக்களை நன்றியுடன் எண்ணி பார்த்து அவர்களை வழிநடத்தி செல்ல நினைத்தவர். தற்புகழ்ச்சி செய்யாதவர், முகஸ்துதியை விரும்பாதவர், ஆடம்பரங்களை நினைத்து பார்க்காதவர், பிறர் நலன் காப்பதில் தன்னையே அர்ப்பணித்தவர் என அடுக்கிக் கொண்டே போகலாம். மனிதனாய் பிறந்தவர் அனைவருக்குமே இத்தகைய பாக்கியம் கிடைத்திருப்பதில்லை. மானிடராய் பிறந்தவர்கள் பின்னொரு காலத்தில் மகாத்மாக்களாய் கொண்டாடப்பட்டு வந்தாலும் அவர்களிடத்திலும் ஏதாவது குற்றங்குறை கண்டுபிடித்து எதிர்ப்பதற்கு, விமர்சனம் செய்வதற்கும் இடம் வைப்பது கண்கூடாகவே காண முடிகிறது. ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை களங்கம் இல்லாத முழுமதியாகவே காணப்படுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அவர் மீது ஒரு சில முத்திரைகளை குத்தியிருந்தாலும் தற்போது அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறு என்றே மக்கள் மனம் வருந்தி இருப்பதையும் தவிர்த்துவிட முடியாது. தமிழ் சினிமாவில் தன்னிகரற்ற புகழை கொண்ட ஓர் நடிகர் அரசியலில் இறங்கி குறுகிய காலத்திலேயே முன்னணி இடத்தை பிடித்து வந்தார்.
வெற்றி எனும் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு இன்னும் ஒரு சில படிகளே இருந்த நிலையில் விதியினாலும் ஒரு சிலரின் சதியினாலும் தலைவனாக இருந்து நல்லாட்சி தரவிருந்த தலை சிறந்த மனிதனின் வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாறிப்போனதுதான் கொடுமையானதாகும். 1952 ஆகஸ்ட் 25 இதே நாளில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். சிறு வயது முதலே படிப்பில் நாட்டம் இல்லாமல் போனதால் அவரது தந்தையின் மில் வேலைகளில் கவனம் செலுத்தி வந்தார். அப்போதுதான் சினிமாவின் மீது புதிதாக ஒரு நாட்டம் பிறந்ததை தொடர்ந்து அவரது லட்சியமே சினிமா என்றானது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் படங்களை அணு அணுவாக ரசித்து பார்க்கும் விஜயகாந்த் படத்தின் கதை குறித்தும் நடிப்பு குறித்தும் நண்பர்களிடம் விவரித்து பேசும் அளவுக்கு ஆர்வம் கொண்டிருந்தார். பெரும்பாலும் சாதனையாளர்களின் பின்னணியில் அவர்களது நண்பர்களும் முக்கிய காரணமாயிருப்பதுண்டு. நல்ல நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 எம்ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தின் மூலம் திரைப்பயணத்தை தொடங்கினார். அதுவரையிலும் விஜயராஜ் என்று அழைக்கப்பட்டு வந்தவர் விஜயகாந்த் என பெயரை மாற்றிக்கொண்டார். இனிக்கும் இளமை படத்தில் வில்லன் வேடத்தில் தோன்றியிருந்தாலும் அப்போது முதல்தான் அவரது நாயக பிம்பம் வெளிப்படத் தொடங்கியது. புதுமுகம் என்பதால் படப்பிடிப்பு தளத்தில் ஏராளமான கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போதெல்லாம் நாயகன் நாயகி இயக்குனர் உள்பட ஒரு சிலருக்கு மட்டுமே பெரிய பெரிய ஹோட்டல்களில் இருந்து உணவு வரவழைக்கப்படுவது வழக்கமாகும். நாயகன் நாயகிகளிடம் விருப்பத்தை கேட்டறிந்து ஒரு ஹோட்டலில் மட்டன், மற்றொரு ஹோட்டலில் சிக்கன் என இப்படி பல ஹோட்டல்களில் இருந்து சாப்பாடு வரவழைக்கப்பட்டு பரிமாறப்பட்டு வந்தது. ஆனால் வில்லன், காமெடியன், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு என்ன சாப்பாடு வழங்கப்படுகிறதோ அதுதான் உண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஊரில் அரிசி ஆலையை வைத்திருந்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்காமல் இப்படி அவதிப்படுகிறோமே என்று அன்றைக்கு நினைத்தார் விஜயகாந்த். தான் பின்னாட்களில் பெரிய இடத்தை அடைந்தால் இப்படியான பாகுபாடுகளை உடைத்தெறிய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மனதில் கொண்டிருந்தார். அவர் நினைத்தது போலவே குறுகிய காலத்தில் முன்னணி நடிகராய் மாறி வானளவு புகழை அடைந்தார். திரைத்துறையில் விஜயகாந்த் செய்த புரட்சியில் முக்கியமானது இந்த சமபந்த போஜனம். அதுவரையிலும் நாயகன் நாயகி இயக்குனர் உள்ளிட்ட சிலருக்கு மட்டுமே அசைவ உணவுகள் வழங்கப்படும் முறையை மாற்றியமைத்தார். படப்பிடிப்பில் தொழில்நுட்ப கலைஞர்களும் வயிறார சாப்பிட வேண்டும். எந்த வேலையுமே செய்து முடித்தால்தான் மனது நிறையும். ஆனால் வேலை நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் முதலில் வயிறு நிறைய வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டவர் இதனை சாத்தியப்படுத்தினார். விஜயகாந்தை பொறுத்தவரை இனிக்கும் இளமைதான் அறிமுக திரைப்படம் என்றாலும் தூரத்து இடிமுழக்கம் என்ற படம்தான் அடையாளத்தை கொடுத்திருந்தது. ஆனால் அதையும் தாண்டி சட்டம் ஒரு இருட்டறை படத்திலிருந்து கமர்ஷியல் நாயகனாக அவதாரம் எடுத்தார். எஸ் ஏ சந்திரசேகர் முதல் முதலாக இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை படம் கோலிவுட்டில் வசூல் கொடி நாட்டியதோடு தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அப்போதிருந்து எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்தின் கூட்டணி வலுப்பெற தொடங்கியது. ரஜினிகாந்துக்கு எஸ் பி முத்துராமன் என்பது போல விஜயகாந்துக்கு எஸ் ஏ சந்திரசேகர் என்று சொல்லும் அளவுக்கு அப்படி ஒரு தகுதியை பெற்றிருந்தனர். தொடர்ந்து வெற்றி, ஓம் சக்தி, நீதி புழைத்தது, நீதியின் மறுபக்கம், சாட்சி, புதுயுகம், ராஜநடை, ராஜதுரை, செந்தூர பாண்டி, பெரியண்ணா என அனைத்து படங்களுமே வரலாறு காணாத வெற்றியை பெற்றது. இவற்றில் செந்தூர பாண்டி படத்தின் மூலம் எஸ் ஏ சந்திரசேகரின் மகன் விஜய்க்கும் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வலிமையான எதிர்காலத்திற்கு வழிவகுத்தார் விஜயகாந்த். சினிமாவில் ஒரு நடிகருக்கு ஒரு திசையில் இருந்து போட்டிகள் உண்டாவதையே பலராலும் சமாளிப்பது கடினமாகும். ஆனால் விஜயகாந்த் வளர்ந்து வரும் வேளையில் நாலா பக்கமும் இருந்தும் போட்டி நடிகர்கள் படையெடுத்து வந்தனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் படங்கள் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்க வெள்ளி விழா நாயகன் மோகன் ஒரு பக்கம், குடும்ப கதைகளை கொண்ட படங்களில் டி ராஜேந்தர் ஒரு பக்கம், கே பாக்யராஜ் மற்றொரு பக்கம் என பல நடிகர்களும் வெற்றி பாதையில் அணிவகுத்து வந்தனர். அதே நேரம் கார்த்திக், பிரபு, சத்யராஜ், ராம்கி என ஏகத்துக்கும் அதிகமானோர் நல்ல திரைப்படங்களை வழங்கிய வேளையில் அதிரடி வெற்றியை கொடுத்து சாதனை புரிந்தார் விஜயகாந்த். விஜயகாந்தின் வெற்றியையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரே வருடத்தில் அதிக எண்ணிக்கையில் படம் நடித்தவர் என்பதை பொறுத்தவரையிலும் முன்னணியில் இருப்பவர் விஜயகாந்த் ஒருவர்தான்.
1984 அந்த ஒரு வருடம் மட்டும் 18 படங்களில் நடித்திருந்தார். அதற்கு அடுத்த வருடம் 17 படங்கள் என 2 வருடங்களில் 35 படங்களில் நடித்து பெரும் சாதனைக்கு சொந்தக்காரரானார். அதோடு நடிக்க வந்த 12 வருடத்திற்குள் 100வது படத்தை வழங்கி அதிரடி காட்டினார் விஜயகாந்த். தமிழ் திரையுலகில் 100வது படத்தை வழங்கிய நடிகர்கள் பலருமே தோல்வியைதான் அடைந்திருக்கின்றனர் என்பது தனி வரலாறு. எம்ஜிஆரின் 100வது படமான ஒளி விளக்கு, சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான நவராத்திரி, ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஸ்ரீ ராகவேந்திரர் வசூலில் தடுமாறி இருக்கின்றன. ஆனால் இவர்களில் இருந்தெல்லாம் விதிவிலக்காய் 100வது படத்தை வெற்றி படமாக வழங்கினார் விஜயகாந்த். ஆயினும் அதிலும் ஒரு வித்தியாசத்தை காட்ட முன்வந்தார் கேப்டன். பொதுவாக சில நடிகர்கள் தனக்கென ரசிகர்கள் பட்டாளங்கள் உருவாகிவிட்டால் புகழ் மமதையில் சில காரியங்களை புரிவதுண்டு. படம் முழுவதுமே தன் புகழைத்தான் பாட வேண்டும், முதல் காட்சியிலேயே அதிரடி சண்டை காட்சிகள் வைக்க வேண்டும், இன்னொரு நடிகரை நடிக்க வைத்து தனது புகழை எந்த விதத்திலும் கெடுக்கக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக இருப்பதுண்டு. ஆனால் இந்த எண்ணத்தையும் விடுத்து மாற்று பாதையில் பயணித்தார் விஜயகாந்த். படம் தொடங்கிய 35வது நிமிடம்தான் விஜயகாந்தின் அறிமுகத்தை வைத்து தனது பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தினார். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. போலீஸ் கதாபாத்திரம்தான் என்றாலும் ஆக்ரோஷமான பேச்சினால் அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்தார் விஜயகாந்த். பிற நடிகர்கள் அரசியல் பேசுவதற்கே அச்சப்பட்டு வந்தபோது விஜயகாந்தின் துணிச்சல் மக்களால் பெரிதும் கவரப்பட்டது. அப்போது முதல்தான் விஜயகாந்தின் வாழ்க்கையில் அரசியலும் இன்றியமையாத ஒன்றாய் மாறிப்போனது. ரஜினியின் படங்களிலும் சண்டை காட்சிகள் இருந்தாலும் கூட விஜயகாந்த் படங்களே ஒரு காலகட்டத்தில் ஒரிஜினல் ஆக்ஷன் படங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் சண்டை காட்சிகளுக்கு விஜயகாந்த் கொடுத்த முக்கியத்துவம். தனக்கென அதில் தனி ஸ்டைலை உருவாக்கினார் விஜயகாந்த். இன்று வரையிலும் ரசிகர்களிடத்தில் பிடித்த சண்டை காட்சிகள் என்றால் அனைவரும் தயங்காமல் கூறுவது விஜயகாந்த் படங்களைத்தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. புரட்சி கலைஞரின் படம் என்றால் அதில் சண்டை காட்சி நிச்சயம் உண்டு. அதிலும் ஒரு காலை ஊன்றியவாறு இன்னொரு காலால் உதைக்கும் அந்த அற்புத காட்சியை கண்டு மெய் சிலிர்க்காதவர்களே இல்லை எனலாம். சுவற்றில் ஒரு காலை வைத்து பறந்து அடிப்பது, அந்தரத்தில் பறந்து அடிப்பது, நொடிக்கு நொடி மரண அடியை வழங்கி ரசிகர்களின் பாராட்டுக்களை பெற்றார் விஜயகாந்த். அதேபோல தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரம் என்றால் சந்தேகமே இல்லாமல் அனைவரது இதழ்களும் விஜயகாந்த் என்ற பெயரைத்தான் உச்சரித்திருக்கும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் ஒரு சில படங்களில் போலீஸ் வேடத்தில் தோன்றியிருந்தாலும் அவர்களையும் தாண்டி போலீஸ் உடையில் கச்சிதமாக பொருந்தியிருந்தார் விஜயகாந்த். ஊமை விழிகள் படம் கொடுத்த வெற்றியை தொடர்ந்து ஏராளமான படங்களில் கம்பீரமான போலீஸாக வலம் வந்தார் விஜயகாந்த். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், ஆனஸ்ட் ராஜ், சேதுபதி ஐபிஎஸ் என தொடர்ந்து வெற்றி படங்களையே கொடுத்து வந்தார். நடுவில் அரசியல் மீது நாட்டம் உண்டானதை தொடர்ந்து போலீஸ் கதை என்றாலும் அதில் அரசியலை புகுத்த வேண்டும் என்றும் திட்டமிட்டார். அதன்படி 2000 ஆண்டுக்கு பிறகு வெளியான பெரும்பாலான படங்களில் வெளிப்படையாகவே அரசியல் பேசி வந்தார். வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மா, அரசாங்கம், விருதகிரி என ஏராளமான போலீஸ் கதையம்சம் கொண்ட படங்களிலேயே நடித்தார். இவற்றில் இந்தியா பாகிஸ்தான் குறித்து பேசும் காட்சிகள் மூலம் பிரிவினைவாதம் கொண்டவர்களுக்கு தனது அதிரடி வசனங்களின் மூலம் பாடமும் எடுத்தார். விஜயகாந்த் என்றால் அதிரடி சண்டை காட்சிகளில் புகுந்து விளையாடுபவர் என்ற பிம்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு அப்படியே மாற்றாய் சாதுவான கதாபாத்திரங்களிலும் நடித்து ரசிகர்களை பிரமிக்க வைத்தார். நானே ராஜா, நானே மந்திரி, வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோயில் கிழக்காலே, சின்ன கவுண்டர், என் ஆசை மச்சான், கண்ணுபட போகுதையா, வானத்தை போல, சொக்கத்தங்கம், எங்கள் அண்ணா ஆகிய படங்களில் இயல்பான நடிப்பினால் ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்தார். ஒருவேளை விஜயகாந்த் அரசியலில் தலையிடாமல் இருந்திருந்தால் தற்போது இப்படியான குணச்சித்திர வேடங்களில் கலக்கி பல்வேறு விருதுகளையும் தன்வசப்படுத்தியிருப்பார். இதுவரையிலும் 20க்கும் குறைவான குடும்ப கதைகளை கொண்ட படங்களில் நடித்திருந்தாலும் இன்று வரையிலும் அனைத்து படங்களுமே வெள்ளி விழா கண்ட படமாக தனித்து காணப்படுகின்றன. திரையுலகை பொறுத்தவரை பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் என்றபோதும் திரையுலகையே காப்பாற்றிய ஆபத் வாந்தவனாகவே காட்சியளித்தார் விஜயகாந்த். 1999 தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சில புரட்சிகளை உண்டாக்கினார். அதுவரையிலும்
பெரும் கடனில் தவித்து வந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் சில முடிவுகளை எடுத்தார். அதன்படி சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்களை நடத்தி அதிலிருந்து கிடைத்து வந்த பணத்தை வைத்து நடிகர் சங்க கடனை வட்டியும் முதலுமாய் அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் வைப்பு நிதியாக வைத்தார். இப்படி கலைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய விஜயகாந்தை அரசியல் மெல்ல மெல்ல இழுக்க தொடங்கியது. ஏதோ நடித்துவிட்டோம், பணம் சம்பாதித்தும் உல்லாசமாக வாழ்ந்து கழித்துவிட்டோம் என்ற எண்ணமே இல்லாமல் தமிழ் மக்களின் நலனிலேயே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார் விஜயகாந்த். 2002 காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம் நடத்தினார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். இந்த தொலைநோக்கு பார்வைதான் அவரை அரசியலில் ஈடுபடுவதற்கு வழிவகுத்தது. இந்த போராட்ட உணர்வு ஏதோ பிற்காலத்தில் உண்டானதாக மட்டும் இருந்திருக்கவில்லை. திரையில் அறிமுகமாவதற்கு முன்பிருந்தே பொது வாழ்க்கையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் விஜயகாந்த். 1965 மதுரையில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதில் இருந்து அவரது புதிய பாதை பிறந்தது. இதைத் தொடர்ந்து 1984 ஈழத் தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளை திரட்டி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தினார். பொதுப்படையாக தமிழக அரசியலுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்ற வார்த்தையே பொய்த்து போகும்படியாக செய்தார் விஜயகாந்த். தற்போது வரையிலும் தமிழ்நாட்டில் எங்கு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தாலும் திரைத்துறையைச் சேர்ந்தவர் குரல் கொடுக்கின்றனர் என்றால் அதற்கு விஜயகாந்த் கொடுத்த துணிச்சலும் ஊக்கமும் முக்கிய காரணமாகும். ஈழத் தமிழர்கள் படுகொலையை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்ததோடு அல்லாமல் அதையும் தாண்டி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் விஜயகாந்த். இலங்கையில் இருந்து திரும்பி வந்தவர்களை அவரது திருமண மண்டபத்தில் தங்க வைத்தது, அவர்களுக்கு உதவிகள் புரிவது என இப்படியாக அவரது நலத்திட்ட உதவிகள் வெளிப்படையாக தொடங்கின. அப்போதிலிருந்து தனது ரசிகர் மன்றத்தினர் மூலமாக தமிழ்நாடு முழுவதிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு அன்பு கட்டளையிட்டார். இப்படி படிப்படியாக ரசிகர் மன்றங்கள் பொது வாழ்க்கையில் இறங்கியதை அடுத்து திடீரென அரசியல் அவதாரத்தை தொடங்கி ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் ஒரே நேரத்தில் கதிகலங்க வைத்தார். 2005 செப்டம்பர் 14 மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கியவருக்கு அதிலும் வெற்றியே கிடைத்து வந்தது. 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 8.4% வாக்குகளை பெற்றவர் ஒரு இடத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற தலைவரானார். அதற்கு அடுத்து நடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளை பிடித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகி புதிய அத்தியாயத்தை படைத்தார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு அதிரடி வெற்றியை யாரும் படைத்திருக்கவும் இல்லை, இனிமேல் படைக்கப் போவதும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவராகி மக்கள் அபிமானத்தை பெற்று வந்தவருக்கு அப்போது இருந்துதான் சில சறுக்கல்களும் தொடங்கியது. பொது வெளிகளில் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியும் சட்டமன்ற பேரவையில் கடுமையாக நடந்து கொண்டது, தேவையற்ற நேரத்தில் அனாவசிய கோபத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாகவும் சிலரின் சதிகளால் கட்டம் கட்டப்பட்டார் விஜயகாந்த். தமிழகத்தை ஆண்டு வந்த இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் மாற்றாக மூன்றாவது கட்சியாக தனது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கட்டமைத்து வந்த நிலையில் பல்வேறு விமர்சனங்களுக்கு இரையாகி பொலிவிழந்து போனார். கூடவே உடல்நிலையில் கோளாறும் குழப்பமான மனநிலையும் உளறல் பேச்சுக்களும் விஜயகாந்துக்கு பின்னடைவாக அமைந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட மாபெரும் வெற்றிக்கு பிறகு நடந்த தேர்தல்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் தள்ளாடினார். கூடா நட்பு கேடாய் விளையும் என்பது போல சிலரது தலையீடும் விஜயகாந்தின் தோல்விக்கு காரணமாய் அமைந்து போனதுதான் கொடுமையானதாகும். இதுவரையிலும் விஜயகாந்தின் வாழ்க்கையில் அவர்களது நண்பர்களின் பங்கு அலாதியானதாகும். சிறு வயதில் நண்பர்களின் ஊக்கத்தில் சினிமா துறைக்கு வந்தவர் தனது நண்பர்களை பிரியாதிருந்தார். மேலும் இப்ராஹிம் ராவுத்தர் உள்பட ஒரு சிலரின் உன்னத நட்பில் திளைத்தவர் மிகப்பெரிய இடத்தை அடைந்தார். ஆனால் பின்னாளில் நண்பர்கள் என்ற போர்வையில் வந்த துரோகிகளால் வீழ்ந்து போனார் விஜயகாந்த். தற்போது வரையிலும் விஜயகாந்த் என்றால் வெள்ளந்தியானவர் என்ற உருவகம்தான் அனைவரிடத்திலும் நிலவியிருக்கிறது. ஒரு வகையில் அதுதான் உண்மையும் கூட. அறிமுக நடிகர்கள் ஆனாலும் இரண்டாம் தர மூன்றாம் தர நடிகர்கள் ஆனாலும் இணக்கமாக பேசுவதும் பழகுவதுமாய் இருந்து வந்தார். இந்த பண்புதான் விஜயகாந்தின் பயணத்தில் இன்று வரையிலும் நிலைப்பற்று நிற்கிறது.
விஜயகாந்த் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தற்போது முழுக்க முழுக்க பிரேமலதா மற்றும் எல் கே சுதீஷ் ஆகியோரின் கட்டுப்பாட்டுக்கு மாறியதைத் தொடர்ந்து தொண்டர்கள் பலர் கட்சியை விட்டு விலகத் தொடங்கிவிட்டனர். தான் பார்த்து ரசித்த தலைவன் தற்போது சுயநினைவு இல்லாமல் இருப்பதைக் கண்டு வெம்பி போய் உள்ளனர். உடல் உபாதைகளால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளான விஜயகாந்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கால் விரல்களை அகற்றியதாக செய்திகள் வெளியானது. இதைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றிய விஜயகாந்தை பார்த்து தொண்டர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. தான் பார்த்து ரசித்த நடிகர் தங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய தலைவனை காண முடியாமலும் தவித்து வருகின்றனர். அதே நேரம் இனிமேலாவது பழைய பாணியில் அவருக்கே உரித்தான ஸ்டைலில் மீண்டு வரமாட்டாரா என்ற ஏக்கமும் அனைவரிடத்திலும் நிலவியுள்ளது. இன்று 70வது வயதில் அடியெடுத்து வைக்கும் விஜயகாந்த் விரைவில் பூரண நலம் பெற்று திரும்பி வர வேண்டும், மீண்டும் ஒரு அத்தியாயம் படைக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். விஜயகாந்த் செய்த சாதனைகளையும் அவர் நிகழ்த்திய நல்ல செயல்களையும் அவரை தவிர வேறு எவராலும் செய்ய முடியாது என்பது உண்மை. சினிமாவில் தனக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்தி அரசியலிலும் இறங்கி பிற அரசியல்வாதிகளை ஆட்டம் காண வைத்த தைரியமிக்க தலைவராக உயர்ந்து நின்றவர் விஜயகாந்த். விஜயகாந்த் என்ற பெயரை உச்சரிக்கும் போதே உடலில் ஒருவித தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். நேர்மையானவராக, நன்னெறி மிக்கவராக, நல்ல தலைவனாக மக்களை வழிநடத்திய கேப்டன் விஜயகாந்த் 8 கோடி தமிழ் மக்களுக்கும் கிடைத்த சொத்து என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.